அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலமிட்டாய் நம்ம nativespecial.com ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com. நீங்க பாக்குற இடம் வந்து சென்னையில இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ECRல மத்ஸ்ய நாராயணா டெம்பிள்னு சின்மயா மிஷனால கட்டப்பட்ட கோவில். இது வந்து 2015 கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, இந்த ஹெட் ஆஃப் தி ஆர்கனைஸ் ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் சுவாமி சின்மயானந்தா, அவர் வந்து அவரோட பர்த் சென்டினரி, 100வது வருஷத்துக்காக கட்டப்பட்ட கோவில். நார்மலாகவே எல்லாரும் ஒருத்தருக்கு நம்ம கிட்ட ஏதாவது கொடுத்தா அதுக்கு நன்றி சொல்வோம். இந்த கோவிலும் ஒரு கிராட்டிடியூட் ஆஸ்பெக்ட்ல நன்றிக்காக கட்டப்பட்ட கோவில். என்ன நன்றி அப்படின்னா, குருக்கு நம்ம கொடுக்கற குரு தட்சிணா. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே அவரோட 100வது வருஷத்துல நாங்க நிறைய ஆக்டிவிட்டி பண்ணோம். நாங்க சொல்லும் போது சின்மயா மிஷன் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு, அதுல ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் டு ஷோ ஆர் கிராட்டிடியூட் வாஸ் இந்த டெம்பிள். இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க எங்களை கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் அன் ஓபன் ஏர் டெம்பிள். நீங்க பார்க்கும்போது தெரியும், இதுக்கு ஒரு கூரையே இல்லாத ஒரு கோவில். இது முதல் அவதாரமான மத்ஸ்ய பெருமாளோட கோவில். மத்ஸ்ய பெருமாள் என்ன கதை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மத்ஸ்ய பெருமாள் வந்து அந்த அசுரன் கிட்டேந்து வேதத்தை மேலே எடுத்துன்னு வந்து திருப்பி கொடுத்தார் இந்த நாட்டுக்காக, இந்த உலகத்துக்காக. அதே மாதிரி நம்மளும் கொஞ்ச நாள், அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, பிரம்மா தூங்கிட்டு இருக்கும் போது அவர் மூக்குலேருந்து வந்த வேதத்தை அந்த அசுரன் எடுத்துன்னு போய், அதை எடுத்துன்னு போயிட்டா திருப்பி வந்து அவர் வந்து அந்த மீன் அவதாரத்துல அதை திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அதே மாதிரி நம்மளும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்மளோட ஹிந்து மதத்துல எல்லாம் மறந்து போய் எல்லாரும் கொஞ்சம் தூங்கிட்டோம். அதுல சுவாமி சின்மயானந்தா brought it back to normal. எல்லாரும் படிக்கிற மாதிரி இந்த வேதத்தையும் இந்த கீதையும் எல்லாரும் படிக்கணும் அப்படின்றத திருப்பி கொண்டு வந்தார். He revived back the Hindu culture. அதனால தான் இந்த அவதாரமும் இந்த கிராட்டிடியூட் அவருக்கு காமிக்கணுன்றதுக்காக we bought a மத்ஸ்ய நாராயணா temple இங்க. So, மத்ஸ்ய நாராயணனுக்கு அப்புறம் இல்லை இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே லக்ஷ்மி நாராயணன் இருக்கு. லக்ஷ்மி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ப்ராஸ்பெரிட்டி, அண்ட் நாராயணா இஸ் ஃபார் அபண்டன்ஸ். ஸோ ரெண்டு பேரையும் வேண்டிட்டு இந்த கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 108 பில்லர்ஸ் இருக்கு. 108 பில்லரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு 108 பில்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்லர்லையும் நாங்கள் 10 விஷ்ணு சஹஸ்ரநாமம் எழுதியிருக்கோம். அது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 108 நாமத்தை சொல்லி முடிக்கலாம். இது இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இன்னும் ஒன்று இந்த கோவிலோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு கூரை கிடையாது. எப்போ மனசு பெருசாக இருக்கோ, விரிஞ்சிருக்கோ, நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கிறோமோ அப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு இதுக்கு போகிறோம், ஏன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் அரவணைச்சிக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது சில சமயம் மனசு சின்னதாகிடுது. ஸோ இந்த கோவிலை பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டம், இந்த கடல் அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் கடல் இருக்குது, அதை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாட். ஸோ இந்த கோவிலில் வரும்போது தெர் இஸ் உங்களோட மனசு விரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். இந்த கோவிலோட நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த கோவில் பக்கத்தில் நயனார் குப்பம்னு ஒன்று இருக்குது. நயனார் குப்பம் எங்களோடையே வளர்ந்து வந்தவங்க, எங்களோடையே இருக்கிறவங்க. ஸோ நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன் சின்மயா மிஷன்ற ஆர்கனைசேஷன் அவங்களுக்கும் நம்மளோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு, அவங்க எல்லாரும் மீனவர்கள், அவங்களும் எங்கள் கோவிலோட நிறையா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ வரப்போகிற 24ஆம் தேதி May 24 இந்த இடத்துல பிரதிஷ்டா டே, அன்னைக்கு தான் இது உருவாச்சு. May 24, 2015 இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, 5 மாதத்தில் தாட் ப்ராசஸ் வந்து கட்டினாங்க. தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் CRN ராவ் தான். இதோட பிரெயின் சைல்ட், ஆர் இது இப்படி பண்ணணும்னு நினச்சது இங்கே இருக்கிற ஆச்சாரியா சுவாமி மித்ரானந்தா. ஓகே, இந்த கோவிலோட இணைக்கப்பட்டவங்க தான் நம்ம உத்தண்டியில் இருக்கிற, ஐ மீன் நயனார் குப்பத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும், ஒரு குப்பத்தில் இருக்கிறவங்க கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க மீனவர்கள் சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்கும் அது ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்றதுனால தான் இங்கே வந்தது மத்ஸ்ய நாராயணன். இந்த கோவிலில் சில சன்னதிகள் இருக்குது. முதல்ல வந்தோடனே முக்தி விநாயகர் இருக்க, முக்தி எல்லாத்துக்கும் முக்தி அளிப்பவர். ஸோ விநாயகர் முதன்முறை கடவுள், ஸோ அவர் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா விக்ரம ஹனுமான்,
விக்ரமம் அப்படின்னா ரொம்ப தைரியம், நல்ல பலவான் அர்த்தம். ஆனால் இந்த ஹனுமான் வந்து நம்ம மத்ஸ்ய நாராயணனை பார்த்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ பலம் இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு அடக்கம் அப்படின்றது மனுஷனுக்கு வேணும் அப்படின்றது குறிக்கிறது விக்ரம ஹனுமான். அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா மிருத்யுஞ்சய சிவா, சிவனுக்கே உள்ள சாந்தம், அது ரொம்ப அழகான இன்னொரு சன்னதி. அதை தாண்டி போனீங்கன்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான நவகிரகம். இந்த கோவிலில் மட்டும் நவகிரகம் ஒரு சின்ன ஹில்ல வச்சுருக்கோம், ஒரு டிஃப்ரென்ஸ். எல்லாரும் விதவிதமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல குழந்தையிலும் மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி அது படைக்கப்பட்டது. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா யூ ஹாவ் குட்டீஸ் கோவில், அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. நம்ம நிற்கிற இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ரதம் இருக்குது. இந்த ரதம் வந்து அகெயின் இந்த கோவில் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி மட்டும் இட் இஸ் அ கிராட்டிடியூட் டு த குரு பரம்பரா. குரு பரம்பராவில் எத்தனை குரு இருக்காங்கன்னு இதில் வந்து முதல் குரு நமக்கு கிருஷ்ண பகவான், அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கார் வியாசர், சங்கரர் அண்ட் சுவாமி சின்மயானந்தா. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கோவில். இந்த கோவில் ஆரம்பித்து இதோட 2015, இப்போ நம்ம 2022, 7 வருஷம் ஆகப்போகிறது. மே 24ஆம் தேதி இங்கே வந்து பிரதிஷ்டாடே வித் 2 குப்பம் இல்லேருந்து ஆள் வருவாங்க. அவங்களே இந்த கோவிலில் இருக்கிற மத்ஸ்ய நாராயணனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை தவிர இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடப்பட வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்று வந்து நம்மளோட வைகுண்ட ஏகாதசி ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம் இங்கே. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாரமே இல்லாத இடம், பட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக துவாரம் கட்டி ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹனுமத் ஜெயந்தியும் இங்கே நல்லா கொண்டாடுறாங்க. அதை தவிர ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் இங்கே கொண்டாடுவோம். ஸோ இங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எல்லாரும் வரலாம். எப்பவும் ஓப்பன் ஆகிருக்கு. மார்னிங்கில் ஒரு பர்டிகுலர் டைமிங், ஈவினிங்கில் ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் இந்த கோவில் இருக்குது. Thank you. Nativespecial.com அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கங்க. Nativespecial.com